ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனலில் சாம்பார் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, சாம்பார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெண்டைக்காய், கொத்தமல்லி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, கேரட், தக்காளி, காஞ்ச மிளகாய், சீரகம், பெருங்காயக்கட்டி, தாளிப்பதற்கு எண்ணெய், மிளகாய்த்தூள், கடுகு, வெள்ளை உளுந்து, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், துவரம்பருப்பு, இதில் மைசூர் தாலும் சேர்த்து போட போகிறேன். துவரம்பருப்போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாசிப்பருப்பு, தேவைக்கேற்ப தண்ணி, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் நம்ம பருப்பை சோக் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு அரை கப் ஊற வைக்கிறோம். மைசூர் டால் கால் கப் ஊற வைக்கிறோம். துவரம்பருப்பு கால் கப் ஊற வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பருப்பை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல் உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது கூட பூண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதோட இந்த கட்டி பெருங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் இப்போ நம்ம குக்கரோட மூடியை மூடி நம்ம குண்டை போட்டுடலாம். நம்ம இந்த குண்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து குக்கர் வந்து எந்த குக்கரோடது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடணும். இப்போ சின்ன குக்கர்னால் எஸ்ன்னு எழுதிடலாம், பெரிய குக்கர்னால் எல்லுன்னு எழுதிடலாம். இந்த மாதிரி நம்ம எழுதும் போது குக்கர் வந்து மாறாமல் இருக்கும். அந்த மாதிரி குக்கரோட லிட்லையும் எல் எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க்கர்லேயோ இல்லை வந்து நெயில் பாலிஷ்லேயோ எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு மூணு விசில் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த உட்டன் மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம் எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடி, லைட்டாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு விசிலுக்கு இதை மூடி வைக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு மூடி வச்சிட்டோம் இல்லையா, இதை நம்ம முன்னாடியே நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே இந்த வெஜிடபிள்ஸுக்கு சேர்த்து போடலாம். ஆனால் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடும், அதனால தான் நம்ம தனியாக அதை போடுறோம். இப்போ வந்து ஒன்றரை விசில், ஒரு விசில் அல்லாட்டி ரெண்டு விசில் வச்சா போதும், நமக்கு வெஜிடபிள் வந்து குக்காய் வரணும் அவ்வளோதான்.